தமிழ் அண்ட் மலையாளம் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானவங்க தான் அனிகா. நம்ம தலைக்கு வந்து பொண்ணா நடிச்சதுனாலயோ என்னவோ தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்கள. ஸோ வந்து ரீசெண்டாக பார்த்தோம்னா நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் ஹீரோயின்ஸுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஜெயலலிதா அவர்களுடைய பயோபிக் சம்மந்தப்பட்ட ஒரு வெப்சீரிஸில் கூட குட்டி ஜெயலலிதாவாக நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல ஆக்கப்பூர்வமான சில ரோல்ஸ் எல்லாம் பண்ணி இப்போ ஒரு நல்ல விமர்சன ரீதியாக ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க சினிமாவில் அனிகா. ஸோ வந்து அந்த வரிசையில் அனிகா அடுத்து ஒரு படத்தில் வந்து கதாநாயகியாக வந்து அறிமுகமாகறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன படம் அப்படின்னா மலையாளத்தில் கப்பல்லா அப்படிங்கிற ஒரு படம். நம்ம அண்ணா பென் வந்து லீட் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து முகமது முஸ்தபா வந்து டைரக்ட் பண்ணிருந்தாரு. ஸோ அவரே இதே படத்தை வந்து இப்போ தெலுங்கில் வந்து ரீமேக் பண்ண போகிறாரு. ஸோ அண்ணா பென்னோட அந்த கேரக்டரில் நம்ம அனிகா நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. அண்ணா பெண்ணை பார்த்துக்கிட்டோம்னா உமன் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய நிறைய கேரக்டர்ஸை தேடி தேடி நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அனிகாவோட ஜேனல் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டு, பொண்ணு கொஞ்சம் ஸ்டைலாக வெஸ்டர்னாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஸோ வந்து இதை வந்து அண்ணா பெண்ணோட கேரக்டரில் பொறுத்துறாங்க அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு வந்து அது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது தெரில. சம்வாட் பொண்ணு வந்து தெலுங்கில் வந்து ஹீரோயினாக லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது தான் செய்தியே.